ஹோலி கிராஸ் செய்தி உலகம் ஜனவரி மாத செய்திகள் முதல் பாகம். ஜனவரி 2024 கல்வியாண்டின் முதல் பணி நாளில் மாணவியரை ஊக்குவிக்கும் விதமாக இறை வேண்டல் மற்றும் அதனைத் தொடர்ந்து மாணவியர் தங்களை சமநிலையுடன் வைத்திருப்பதற்கான மூச்சு பயிற்சி அமர்வு நடைபெற்றது. பின் எம் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி அவர்கள் எம் கல்லூரி மாணவியர் பிறரை விட எவ்வாறு தனித்துவமாக விளங்குகிறார்கள் என்பதையும் அவ்வாறு தொடர்ந்து தனித்துவமாக திகழ்ந்திட பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கியது மாணவியரை உற்சாகப்படுத்தும் விதத்தில் அமைந்தது. ஜனவரி 2-5 வரை நுண்கலை வார விழா. எம் கல்லூரி மாணவியரின் தன்திறனை வெளிப்படுத்தும் நுண்கலை வார விழாவை கொண்டாடியது. இதில் கோலம், ரங்கோலி, வெஜிடபிள் கார்விங், சோப் கார்விங், குத்துவிளக்கு அலங்கரித்தல், மெகந்தி, பாடல் போட்டி, பல்வேறு வகையான நடனப் போட்டிகள், மணமகள் அலங்காரம் என பல்வேறு போட்டிகளை நடத்தியது. இதில் மாணவியர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 6 சிறந்த கல்லூரிக்கான விருது. எம் கல்லூரி மாணவியர் களியக்காவிளை நாஞ்சில் கத்தோலிக்க கல்லூரியில் நடைபெற்ற கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி, கவிதை போட்டி, கையெழுத்து போட்டி, பேச்சு போட்டி என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் சிறந்த கல்லூரிக்கான விருதையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 8 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டின் உலக முதலீட்டாளர்களின் மாநாட்டு நிகழ்வுகள் எம் மாணவியருக்கு ஒளிபரப்பப்பட்டது. ஜனவரி 9 வளாக நேர்முக தேர்வுகள். எம் கல்லூரி ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் கிளையான வெர்டிகல் சொல்யூஷன் நிறுவனத்துடன் இணைந்து வளாக நேர்முக தேர்வை நடத்தியது. இதில் 185 மாணவியர் பங்கேற்றதில் 130 மாணவியர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன கடிதம் பெற்றனர். மேலும் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் உடன் இணைந்து நடத்திய வளாக தேர்வில் 55 மாணவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஜனவரி 10 பன்னாட்டு கருத்தரங்கம். எம் கல்லூரியின் தமிழ்துறை சுயநிதி பிரிவு சமகால தமிழ் இலக்கியங்களும் அறிவியல் சிந்தனைகளும் எனும் தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தியது. இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி அவர்கள் வாழ்த்துரை வழங்க, ஜாய் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் பிரான்சிஸ் சேவியர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நுண்கலை மற்றும் அழகியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜஸ்டின் செல்வராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. நிகழ்வில் ஆய்வு கோவை மற்றும் செய்தி மடல் வெளியிடப்பட்டது. ஜனவரி 11 கப்பற்படை பிரிவு தொடக்க விழா. எம் கல்லூரியில் முப்படைகளில் ஒன்றான கப்பற்படை பிரிவின் துவக்க விழா கமாண்டர் கணேஷ் பிள்ளை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா, கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்வு டாக்டர் சுனிதா அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. ஜனவரி 13 பொங்கல் விழா. எம் கல்லூரியில் தமிழரின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பறையாட்டம் முதலான தமிழ் கலைகள் இடம்பெற்றதுடன் உரியடித்தல், வடமிழுத்தல் போன்ற நாட்டுப்புற விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மாட்டுவண்டி பயணம் என பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஹானஸ்டி எம்போரியம். எம் கல்லூரி எம் மாணவியர் தங்கள் நேர்மையினை வெளிப்படுத்தும் வகையிலும் அதனை மேலும் வளர்த்து கொள்ளும் விதத்திலும் ஹானஸ்டி எம்போரியம் எனும் வர்த்தகத்தை துவங்கியுள்ளது. இந்த வர்த்தகமானது விற்பனையாளர் மற்றும் கண்காணிப்பாளர் இல்லாமல் செயல்படும் வர்த்தகமாகும். இங்கு புத்தகங்கள், பேனாக்கள் என பல்வேறு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். தேவைப்படும் மாணவியர் அதற்கான பணத்தை வைத்துவிட்டு பொருட்களை எடுத்துச் செல்லலாம். இவ்வர்த்தக மையம் மாணவியரின் நேர்மையினை வெளிப்படுத்தும் மற்றும் மேம்படுத்தும் எனும் நோக்கில் துவங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.